பாத்தீங்களா, நான் இந்த ரெண்டு சைடும் எடுத்து இந்த பின் குத்தி இருக்கேன். சோ சென்டர் பூஃபுக்கு எங்க வந்திருக்கு, இங்க வந்திருக்கு. சைட்ஸ் எங்க வந்திருக்கு, இந்த சென்டருக்கு இந்த சைடு தான் வந்திருக்கு. சோ நீங்க இந்த மாதிரி பின் குத்தும் போதுதான் ஹேரோட ஃப்ளோ எப்படி இருக்கும், ஈக்குவலா இருக்கும், எல்லா இடத்துலயும் அடர்த்தி கரெக்டா இருக்கும். நீங்க இதையும் கொண்டு வந்து இது மேலேயே குத்துனீங்கன்னா என்ன ஆகும், ஒரு இடத்துல மட்டும் அடர்த்தி ஜாஸ்தியா இருக்கும், உங்களால எந்த ஒரு பேக் ஹேர் ஸ்டைலுமே கரெக்டா பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எதுக்கு ஹேர் ஸ்டைல் பண்றதுக்கும் அண்ட் இந்த பின் மேலேயே இதை குத்தும் போதுமே கஷ்டப்படுவீங்க. சோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க சைட்ல, அது ரொம்ப சைட்ல காதுக்கு கொஞ்சம் பின்னாடி.